போட்டுக்கோங்க. அகாடமி அவார்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் அகாடமி அவார்ட்ஸ் 2024, அதாவது ஆஸ்கர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆஸ்கர் அவார்டு இது ஜென்ரலாக வந்து அகாடமி விருதுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாட்டி அறிவிக்கப்பட்டது 96. ஓகே, இந்த அவார்டு வந்து என்ன கேட்டகரிக்கு மட்டும்னா சினிமா மட்டும்தான். ஓகேவா, ஒரு விளையாட்டோ ஒரு 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 அரசியல் தலைவரோ யாருக்கும் கிடையாது. ஓகேவா, இந்த விருது பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு மட்டும்தான். ஓகே, அப்போ எழுதிக்கோங்க, அகாடமி அவார்ட்ஸ் உடைய ஜென்ரல் விஷயங்கள், சினிமா துறைக்கான உலகின் உயரிய விருது, ஹையஸ்ட் அவார்டு ஃபார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா துறைக்கான உலகின் உயரிய விருது. இப்போ 2024 எந்த டேட்டில் இந்த விருது அறிவிச்சாங்கன்னா 10 மார்ச் 2024. எந்த நாளில் விருது கொடுத்தாங்க, சப்போஸ் டேட்டு கூட கேட்கலாம். 10 மார்ச் 2024, இடம் லொகேஷன் பிளேஸ் ஒரே இடம் தான் எப்போதுமே, டால்ஃபி தியேட்டர். டால்ஃபி தியேட்டர் இது எங்கே இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா. லாஸ் ஏஞ்சல்ஸ் அதாவது அமெரிக்காவில், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, இதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த விருதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம், அகாடமி விருதோடைய வரலாறுகளை பற்றி பார்த்துடலாம். இந்த விருது உருவானது ஃபார்மேஷன் 1927. இதில் முதல் விருது கொடுத்தது 1929. முதல் விருது கொடுத்தது 1929. ஓகே, எப்போவுமே ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அந்த விருதில் என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கணும். இந்த ஒரு 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 நபர் நிற்கிற மாதிரி இருக்கும், இந்த விருது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நபர் நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபிலிம் ரீல் ஒன்று இருக்கும், ஃபிலிம் ஏன்னா திரைப்படத்தில் இந்த ரீல் தான் ரொம்ப முக்கியம். ஃபிலிம் ரீல் இதோட சேர்த்து அந்த வால் இருக்குல்ல, வால், அந்த வாலோட ஒரு நபர் நிற்கிற மாதிரி இந்த விருது வந்து இருக்கும். அதாவது எப்படி எழுதணும்னா ஃபிலிம் ரீலுக்கு மேல் வாளுடன் வீரர் நிற்பது போல் காணப்படும். இதை மட்டும் எழுதிச்சுக்கோங்க, வாளுடன் வீரர் நிற்பது போல் காணப்படும். ஓகே, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம குரூப் 4க்கு இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம 2024க்கான அப்டேட் பார்க்கலாம். 24 நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், 2024 அவ்வளோ முக்கியமானு கேட்டால் வேணாம். 2024 எந்த படம் அதிகமாக வாங்கியிருக்கு இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம படிக்க வேண்டியது 2023 கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா 2023 நான் ஏன் படிக்க சொல்கிறேன்னா 23 தான் இந்திய படங்கள் ஆஸ்கர் வாங்கியிருக்கு, அதனால் நமக்கு 23 தான் க்வெஸ்சனை வர வாய்ப்பு அதிகம். அதனால் 24 டீட்டெயிலாக பார்க்க வேணாம் எந்த படம் அதிகமாக வாங்கியிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ படம் பார்த்தீங்கன்னா அதிக விருது வாங்கினது ஒரு படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 ஆஸ்கர் வாங்கியிருக்கும். 7 ஆஸ்கர், படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபன்ஹைமர். இந்த படம் தான் மொத்தம் 7 வாங்கியிருக்கும். மொத்தம் 7 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 13 கேட்டகரியில் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. 13 கேட்டகரியில் இந்த படத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. 13 எத்தனை ஆஸ்கர் வாங்கியிருக்கு, 7 வாங்கியிருக்கு. ஓகேவா, உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச படம் ஒன்று இருக்கும், டைட்டானிக். நீங்கள் உங்களுக்கு தெரியும் டைட்டானிக். ஓகேவா, இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 11 ஆஸ்கர் வாங்கியிருக்கும்.
ஆஸ்கர் விருது அதிக வாங்கின படங்களில் டைட்டானிக் இதுவும் ஒன்று. ஓகேவா? அப்போ இந்த படம் பாருங்கள், ஓபன்ஹைமர் மொத்தம் 7 வாங்கியிருக்கு. நம்ம இந்தியாவில் ஒரு ஆஸ்கர் கிடைச்சாலே நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். அப்போ இதில் ஒரு படமே 7 வாங்கியிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த விருது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, சில பேர்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த லிஸ்ட் நான் லாஸ்ட்டாக நான் தரேன், சரிங்களா? ஓகே, அதனால் இந்த படம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த படம் பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, அவ்வளோதான், இது மட்டும் போதும். இந்த படம் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்கர் விருது வாங்கின இந்தியர்கள். ஓகேவா? இந்தியர்கள் நம்ம என்ன பண்ணிடலாம், மெயினாக நம்ம பார்த்துருவோம். ஓகே, லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, இந்தியன் மூவி லிஸ்ட்டு. நமக்கு இதுதான் க்வெஸ்சனாக வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 1982, பானு அத்தையா, இவங்க தான் ஆஸ்கர் விருதை வென்ற முதல் இந்தியர். எப்பவுமே முதல் வந்து படிக்கணும், முதல் தான் நமக்கு எக்ஸாம்ல க்வெஸ்சன் அடிக்கடி வரும். பானு அத்தையா எந்த மூவினா, காந்தி, காந்தி மூவி. என்ன கேட்டகிரி, என்ன பிரிவில் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், தமிழில் வந்து சிறந்த ஆடை வடிவமைப்பாளர். இந்த பிரிவுக்கு இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆஸ்கர் விருதை வென்ற முதல் இந்தியர். செகண்டு 2009, ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான். செகண்டு 2009, ஏஆர் ரஹ்மான் மூவி, ஸ்லம்டாக் மில்லினேயர். ஸ்லம்டாக் இந்த படத்துக்கு இவர் வாங்கியிருப்பார். டோட்டல் எத்தனை ஆஸ்கர் இவர் வாங்கினார், எனிஒன்? ஆ, சூப்பர் சார். டோட்டல் 2, மொத்தம் 2 இவர் வாங்கியிருப்பார். மொத்தம் 2 வாங்கியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். ஓகேவா? அந்த 2 என்னென்ன, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் இது ஒன்று, இன்னொன்று பெஸ்ட் ஒரிஜினல் சாங். சாங் வந்து ஜெய்ஹோ, ஜெய்ஹோ பாடல், சாங் வந்து ஜெய்ஹோ. இது வந்து என்னன்னா, இந்த பிஜிஎம் சொல்லுவாங்களே, ஒரு படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்ல, பிஜிஎம் தான் படத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அந்த பிஜிஎம் தான் வந்து ஒரிஜினல் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஸ்லம்டாக் மில்லியனேர் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் 2 வாங்கியிருப்பார். ஓகேவா? 2 வாங்கியிருப்பார். ஸோ 2009, இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதை படித்து வச்சுக்கோங்க. இதே படத்துக்காக ஆஸ்கர் வாங்கினவங்க வேறு யாருன்னா, குல்சர் இவர் வந்து ரைட்டர். அதாவது அந்த சாங் இருக்குல்ல ஜெய்ஹோ, ஜெய்ஹோன்ற சாங்கை எழுதுனது இவர் தான். ஓகேவா? அந்த பாடலை எழுதுனது இவர் தான். இவருக்கும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வெளியே யாருக்குன்னு தெரியாது. நமக்கு யாரை எடுத்துக்கிடுவாங்கன்னா, மெயினாக ஏஆர் ரஹ்மான தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் மியூசிக் டைரக்டர். ஓகேவா? இவர் வந்து ரைட்டர், ஆனால் இவருக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ரசூல் பூக்குட்டி, ரசூல் பூக்குட்டி இவரும் வாங்கியிருப்பார். இவர் பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்,
இந்த பிரிவுக்காக. பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இந்த பிரிவுக்காக இவர் வாங்கியிருப்பார், ரசூல் பூக்குட்டி. அதாவது இந்த பிஜிஎம் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் ஒவ்வொருக்கும் அந்த துல்லியமாக என்ன பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த துல்லியமாக இந்த இடத்துக்கு இந்த மியூசிக் வேணும், அந்த சின்ன சின்ன மியூசிக்லாம் வரும் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி துல்லியமாக பண்ணுவாங்க. அதில் வந்து இவர் ஃபேமஸ், ரசூல். அதனால் இவருக்கும் இந்த படத்தில் ஆஸ்கார் கிடச்சிருக்கும். ஆனால் யார் மெயினாக எடுத்துக்கிடுவாங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான். ஏன்னா இவர் தான் மெயின், இவர் தான் மெயின். அதனால் இவர் தான் பெருசாக சொல்லுவாங்க. மொத்தம் ரெண்டு வாங்கியிருப்பார், ஓகேவா? குல்சர் ரசூல்லாம் ஒன்று தான், குல்சர் ரசூல்லாம் ஒன்று தான், ஆனால் இவர் வந்து ரெண்டு, ஓகேவா? சரி, இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஆஸ்கர் கிடைச்சது எப்போ? போன 2023ல், போன 2023ல நமக்கு டோட்டல் எத்தனை கிடைச்சிச்சு? ரெண்டு, ரெண்டு ஆஸ்கர் கிடைச்சிச்சு போன வருஷம், ரெண்டு ஆஸ்கர் கிடைச்சிச்சு போன வருஷம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து RRR மூவி, செகண்டு தி எலிஃபண்ட் விஸ்பரஸ் இந்த மூவி. மொத்தம் ரெண்டு படங்கள் ஆஸ்கர் போன வருஷம் வாங்கியிருப்பாங்க. அதனால 24 நமக்கு எது முக்கியம்னா, 23 தான் முக்கியம். 23 நல்லா படிங்க, நமக்கு க்வெஸ்சன் வரும், ஓகே? சரி, இப்போ நம்ம ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம், ரெண்டையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த RRR இந்த மூவியோடைய டைரக்டர் உங்களுக்கு தெரியும், SS ராஜமௌலி. அந்த பாகுபலி படத்தெல்லாம் எடுத்தவர், அவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பார், ஓகேவா? இந்த படத்தில் ஆஸ்கர் வாங்கினது ஒரு பாடல், ஒரு பாடல். என்ன சாங்கு? நாட்டு நாட்டு, நாட்டு நாட்டு சாங்கு. இந்த பாடல் தான் ஆஸ்கர் வந்து வாங்கியிருக்கும், ஓகேவா? சரி, இதுக்கு யார் மியூசிக் பண்ணா? எம்எம் கீரவாணி, எம்எம் கீரவாணி, எம்எம் கீரவாணி. இவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். இவருக்கு தான் இந்த படத்துக்கு ஆஸ்கர் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்போது நம்ம ஸ்லம்டாக் பார்த்தோமோ, ஸ்லம்டாக் மில்லினியர் படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் வாங்கினாரோ, அதே மாதிரி தான் RRR மூவிக்காக யார் வாங்கியிருப்பா? கீரவாணி. இவர் தான் வாங்கியிருப்பார். இவர் தெலுங்கில் ஃபேமஸ், சரிங்களா? தெலுங்கில் மியூசிக்கில் ஃபேமஸ், ஓகே. அப்போ கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்கும் ஆஸ்கர், உங்களுக்கே தெரியும். நம்ம அப்போ ரஹ்மான் சொன்னப்போ அந்த பாட்டில் எழுதின ரைட்டர் அவருடைய பேர் நான் சொல்லியிருப்பேன். நான் அவருக்கா, யார் அவர்? குல்சர், சரிங்களா? குல்சர் நான் சொன்னேன், ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் சொல்லாமல் விட்டேன். இந்த குல்சர் நாவருக்கா சமீபத்தில் மீண்டும் பயங்கர ஃபேமஸ் ஆனார். அவ்வளோதான்ப்பா. 2023ல இதே குல்சருக்கு ஞான்பீத், ஞான்பீத் அவார்டு, இந்தியாவில் இலக்கியத்துறைக்கான மிக உயர் விருது இருக்குல்ல, ஞானபீட விருது, இவருக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்கப்பா, சரிங்களா? ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க. அதில் குல்சர் ஒருத்தர், இன்னொருத்தர் ராம்பத்ராச்சாரியான்னு ஒருத்தர் இருப்பார், ராம்பத்ராச்சாரியா, அவர் ஒருத்தர், இவர் வந்து குல்சர். மொத்தம் ரெண்டு பேருமே ஞானபீட விருது 2023 வாங்கியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, முக்கியம். ஏன்னா ஞானபீட விருது அவ்வளோ முக்கியமானது. சரி, இப்போ நம்ம டாபிக் வந்துருங்க. அப்போ கீரவாணி வந்து மியூசிக் டைரக்டர்னா, அப்போ இந்த பாடல், அந்த நாட்டு நாட்டு சாங் இருக்குல்ல, அதை யார் வந்து எழுதினது? சந்திரபோஸ், ரைட்டர், ரைட்டர் சந்திரபோஸ், இவரும் சேர்த்து வாங்கியிருப்பார். ஆனால் யாரை சொல்லுவாங்க? கீரவாணி. ஏன்னா அவர் வந்து மியூசிக் டைரக்டர், ஓகேவா? கீரவாணி வாங்கியிருக்காரு, ஓகே. அடுத்தது எம்எம் கீரவாணி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஏன்னா இவர் ஆஸ்கர் வாங்கியிருக்கனால இவர் அதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆனார். ஏன்னா இவர் ஆஸ்கர் வாங்கிறதுக்கு முன்னாடியே இதே படத்துக்காக இவர் கோல்டன் குளோப்,
இந்த விருதும் வாங்கியிருப்பார். இதே படத்துக்காக போன 2024 கோல்டன் குளோபும் வாங்கியிருப்பார். கோல்டன் குளோபு, ஆஸ்கர், இதெல்லாம் இசைத்துறைக்கான, சாரி, கோல்டன் குளோபு, ஆஸ்கர், இதெல்லாமே சினிமா துறைக்கான உயரிய விருதுகள். ஓகேவா, சினிமா துறைக்கான உயரிய விருதுகள். இதுவும் அமெரிக்கா நாட்டில் தான் வழங்குவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரவாணிக்கு பத்ம விருதுகளில், பத்ம விருதுகளில் பத்மஸ்ரீ வாங்கியிருப்பார். 2024 பத்ம விருதுகளில் இவர் பத்மஸ்ரீ 2024 வாங்கியிருப்பார். இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தா ஆஸ்கார், இதுக்கப்புறம் வாங்கின விருது நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு, தேசிய திரைப்பட விருது. இதுவும் மியூசிக்கு இவர் வாங்கியிருப்பார் 2024. அப்போ போன, சாரிப்பா ஒன் செகண்ட், இது எல்லாமே 23, ஒரு நிமிஷம், இது 24 தான், இது மட்டும்தான் 23. ஓகே, எல்லாமே 24 தான்ப்பா. ஆஸ்கரும், ஆஸ்கரும் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு, இது மட்டும்தான் 23. ஓகேவா, மிச்சம் இது ரெண்டுமே, மேலே இருக்கிற ரெண்டுமே 24, எழுதிக்கோங்க. ஆஸ்கரும் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ், இது ரெண்டு மட்டும்தான் 23. ஸோ இந்த எம்எம் கீரவாணி, இவரை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. அதாவது அந்த இயர் மட்டும் நம்ம கரெக்டாக இது பண்ணணும், ஆனால் இந்த விருதுகள் வாங்கினது எல்லாமே கன்ஃபார்ம். ஓகேவா, கீரவாணி விருதுகள் வாங்கின எல்லாமே கன்ஃபார்ம், அந்த இயர்ஸ் மட்டும் இது பண்ணணும். அது என்னென்னா, இந்த பத்ம விருதுகளில் பத்மஸ்ரீ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பத்மஸ்ரீ வந்து இதுவும் 23 தான், இதுவும் 23 தான். இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கோல்டன் குளோபு, இதுவும் 2023 தான், எல்லாமே 23 தான். நான் 24 சொல்லிட்டேன், சாரி, எல்லாமே 23 தான். ஓகே, இப்போ நான் திரும்ப சொல்லிடுறேன், எம்எம் கீரவாணி இவர் ஆஸ்கர் விருது வாங்கினனால ஒரு சில விருதுகள் இந்தியாவிலையும் இவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் இவர் ஆஸ்கர் விருது வாங்குறதுக்கு முன்னாடியே கோல்டன் குளோப் வாங்கியிருப்பார் போன வருஷம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருதும் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ இந்தியாவில் வாங்குறாரு, பத்மஸ்ரீ வாங்குறாரு, அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு, தேசிய திரைப்பட விருதும் போன வருஷம் இவர் வாங்குறாரு. ஓகேவா, இப்போ போன வருஷம் மட்டும் இவர் 4 விருது வந்து வாங்கியிருக்காரு, எம்எம் கீரவாணி. இந்த 4 இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது செகண்ட் வந்து தி எலிஃபென்ட் விஸ்பரஸ். இதுவும் போன வருஷம் ஆஸ்கர் வாங்கியிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2022, ஆனால் ஆஸ்கர் வாங்கினது அடுத்த வருஷம் 23. ஓகேவா, ஸோ இது கேட்டகிரி, இது என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருப்பாங்க, இந்த படம் ஆஸ்கர் வாங்கியிருக்கு, இது என்ன மாதிரியான திரைப்படம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஓகே, எழுதிக்கோங்க. இதில் நடித்தவங்க, அவங்க பேர் பொம்மன், பொம்மன் அண்ட் பெல்லி, பொம்மன் அண்ட் பெல்லி. ஒரு அந்த அந்த எலிஃபன்ட் கூடயே ஒரு தாத்தா பாட்டி மாதிரி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த எலிஃபண்ட்டை வந்து பாதுகாக்கிற மாதிரி அந்த அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ரெண்டு பேர் தான் இவங்க. சரிங்களா, ஓகே. இவங்க வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீலகிரியில் தெப்பக்காடு யானைகள் முகாம் இருக்குது, தெப்பக்காடு, அங்கே வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லி இருக்காங்களே, இவங்களுக்கு கூட ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, எழுதிக்கோங்க,
அந்த தெப்பக்காடு யானைகள் முகாம் இருக்குல்ல, அதில் முதல் பெண் பாதுகாவலர் இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெல்லி, இவங்களும் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வெளிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஆஸ்கர் இது மட்டும் படிச்சுக்கோங்க போதும். நான் ரீசெண்டாக வாங்கினேன், 24 வாங்கினேன், படத்தோட பேர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 வாங்கின இந்திய படங்கள் நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ அதனால் இது மட்டும் படித்தா போதும், நமக்குள்ள க்வெஸ்சன் கேட்டால் இது தான். இதே மாதிரி தேசிய திரைப்பட விருதுகள், தாதா சாகே பால்கே விருது, இதையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் படிக்கணும். எக்ஸாம்குள்ளே டைம் இருந்தால் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸு, தாதா சாகே பால்கே விருது, இது ஃபுல்லாமே கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. டைரக்ட் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன், ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த ஆஸ்காரே நமக்கு போதுமானது தான் பொதுவாகவே குரூப் 4க்கு, ஏன்னா நமக்கு ஆஸ்கார் தான் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம்,